ஏதாவது நான் நல்லது செஞ்சேன் இதை பண்ணினேன் அது கல்வியை கொடுத்தேன் அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன் ஒரு அளவும் ஒரு எலெக்ஷன்லையும் சொல்கிறது கிடையாது அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன தப்பாக சொல்லிட்டார் எழுபத்தஞ்சு வயசு எழுபத்தஞ்சு வயசுல அவங்களுக்கு கிடையாது இவர் வந்து ஓட்டு செப்டம்பர் மாதம் இவருக்கு எழுபத்தஞ்சி வயசு ஆகப்போகுது எழுபத்தஞ்சி வயசு இவர் வந்து இவருக்கு ஓட்டு கேட்கல மோடி கேரண்டி அது பிஜேபி கேரண்டி இல்லை அது மோடி கேரண்டி மோடி பேரை சொல்லி ஓட்டு கேட்டு அமித்ஷாவை பிரதமர் ஆக்கி பிடிக்கிறாங்க இதுதான் நடக்க போகுதுன்னு சொன்னதில் என்ன தவறுன்னு கேட்குறேன் மோடிங்கிற ஒரு ஒரு ஃபேஸை ஒரு ஃபேமிலியான ஃபேஸை வந்து எதிர்த்து நம்ம வந்து இந்தியா குட்டி ஜெயிச்சிட முடியாதுங்கனா அத உடைச்சா அமித்ஷா தான் பிரதமர் அவருக்காக தான் ஓட்டு கேட்கறாங்க பண்ணிக் கொள்ளுங்க யார் வாங்குறாங்க பண்ணிக் கொடுங்க ஏன் நீங்கள் யார் போடுறது மாதிரி நாங்கள் கேட்டோமா உங்களை நீங்கள் மட்டும் எங்கள் எங்களை பார்த்து கேட்கலாம் யார் வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர் கிடையாது அவங்க இதில் இந்த கட்சி இந்த கூட்டணி நிற்குமா இந்த கூட்டணியில் அரவிந்த் கெஜ்ரிவால் வருவாரா இந்த கூட்டணிக்கு மம்தா வருவாங்களா இந்த கூட்டணி நிலைக்குமா சீட்டு சேரிங்களில் ஒன்றா இவங்களுக்கு பிரச்சனை வந்துடும் சீட்டு சேரிங்களை அடிச்சுக்குவாங்க ஆட்சிக்கு வந்து அடிச்சுக்குவாங்க நீங்கள் எங்கள் இடத்துல வரீங்க நாங்கள் உங்களை கேட்டாங்கண்ணா நீங்கள் சும்மா இருந்தால் நாங்களும் சும்மா இருப்போம் அரசியல்கிறது விமர்சனத்துக்கு உட்பட்டது தான் எங்களை நீங்கள் விமர்சிச்சிங்கன்னா உங்களை நாங்கள் விமர்சிக்க தான் செய்வோம் மோடி இல்லைன்னா கட்சி இல்லை உங்களுக்கு சும்ப மோடியே இல்லை இப்போ மக்கள் வந்து அவரே ஏற்றுக்க தயாராக இல்லை எங்கேயுமே ஃபேஸ் இல்லை அவர் படத்தையே போடாதாங்கிறான் ஒவ்வொரு ஸ்டேட்டில் போனால் கூட்டணி கட்சியை அவர் படம் போட்டால் இங்கே ஓடாது என்ன சொல்லிட்டு ஆந்திராவிலேயே தேர்தல் அறிக்கையிலே அவர் படம் கிடையாது அரசியல் அமைப்பு செட்டப்படி மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுய ஆட்சின்னு சொன்னவர் அண்ணாவே அப்படி தான் சொன்னார் அதே மாதிரி நாங்கள் எல்லா கட்சியும் ஒன்னா சேர்ந்துருக்கிறோம் ஒன்றா அமைஞ்சிருக்கிறோம் ஒன்றா ஒரு மத்தியில் ஒரு கூட்டாட்சியை இன்றைக்கி உருவாக்க போகிறாங்க இதுதான் ஜனநாயகமும் அதுவும் தான் கூட ஸ்மிருதி ராணி கேட்குறாங்க பிரதமர் வேட்பாளர்னு முன்னிறுத்தின பிரதமர் வந்து மோடி வந்து நாங்கள் வந்து விவாதத்துக்கு தயார்னு சொன்னோன்னா ராகுல் காந்தி கூட நாங்கள் ஏன் விவாதிக்கணும் அவர் பிரதமர் வேட்பாளரா அவர் யார் அவர் கூட நாங்கள் ஏன் பேசணும்னு கேட்குறாங்க என்ன கேள்வி இது பிரதமர் வேட்பாளராக இருந்தால் தான் பதில் சொல்லுவீங்களா நீ உங்களுக்கு பேச வந்து வக்கர் இல்லைன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பேசுறது பதில் சொல்கிறது பதில் தான் இத்தனை காலம் பத்திரிகையாளர்களை சந்திப்பார் சந்தித்து மாட்டாரா ஒரு பத்திரிக்கையாளர் கூட சந்திக்க யோகிதை இல்லாதவர் ஒரு பிரதமர் இது பிஜேபினா கட்சி ஃப்ராடு பண்ணிடும் ஓட்டில் ஓட்டிங் மிஷினில் ஏமாற்றுவாங்க எலெக்ஷன் கமிஷன் மேலே மக்களுக்கு நம்பிக்கை இல்லை பிஜேபி மேலே நம்பிக்கை இல்லை மோடி மேலே நம்பிக்கை இல்லை இப்படிலாம் இது இதெல்லாம் இதெல்லாம் புரி புரிஞ்சு இதுவே இன்றைக்கி அவர்களுக்கு நெகட்டிவாக போயிருந்தது இந்தியா ஏன்னா தனிப்பெரும் கட்சியாக வர வாய்ப்பு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக ஆம் ஆத்மியின் தலைவர் வசீகரன் அவர்கள் சார் கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் சார் கெஜ்ரிவால் அவர்களுக்கு கிடைச்ச ஜாமீன் வந்து இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவில் உதவும் தேர்தல் பிரச்சாரத்தில் அது எதிரொலிக்கும் கண்டிப்பா இந்தியா கூட்டணி வெற்றிக்கு வந்து வழிவகுக்கக்கூடிய வகையில் இருக்கும்ன்றாங்க அதே பாஜக பக்கம் பார்த்தோம்னா இது எங்களுக்கான நல்லதா இருக்கு ஒரு ஊழல்வாதி வந்து ஜாமீன்ல பிரச்சாரம் பண்றாருன்னா அது தானே சாதகம்னு சொல்றாங்க கெஜ்ரிவாலுடைய ஜாமீன் இந்தியா கூட்டணிக்கு சாதகமா இல்லை பாஜகவுக்கு சாதகமா அதாவது இந்த கைதே நாங்கள் சட்டவிரோதமானதுங்கிறோம் சட்ட ஏன்னா எந்த ஆதாரமும் இது வரைக்கும் கொடுக்கப்படலை ஒரு ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் அவர் வந்து நீங்கள் சாதாரணம் அவர் சாதாரணம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் வந்து தேர்தல் வேணும் அவர் அரசியல் கட்சின்னு சொன்னால் தேர்தல் பிரச்சாரம் தான் முக்கியமானது அப்போ மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணணும் அவர்கள் என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்துக்கள் அவங்களுடைய சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கேட்டு வாங்கி தான் வந்து மக்களே வாக்களிக்கக்கூடியவர்கள் இது ஐந்து வருடத்துக்கு ஒரு நடக்கூடிய ஒரு முக்கியமான தேர்தல் இது இந்தியாவே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு தேர்தல் இந்த தேர்தலை வந்து கனெக்ட் பண்ணி தான் இவர்கள் இந்தியாவில் தொடர்ந்து பிஜேபி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு பத்து வருடமாக ஆனால் இவர்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு கடந்த கடந்த முறை முதல் முறை வந்து வந்துட்டாங்க ரெண்டாவது முறை இந்தியா ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்த்தாங்க அந்த மாற்றத்துக்கு அந்த இது ஆட்சியை மக்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இன்னும் நாங்கள் நிறையா செய்ய போகிறோம் இன்னும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள்லாம் வச்சாங்க சில விஷயங்கள்லாம் மக்கள்கிட்ட அப்போவும் டென்ஷன் புல்வாமா மாதிரி சில டென்ஷன்லாம் உருவாக்குனாங்க உருவாக்குனதுக்கு பின்னால் அந்த தேர்தலில் வெற்றி பெற்றாங்க இப்போ அதையே வந்து திரும்பவும் எந்த மக்களுக்கு எதுவும் நல்லது செய்யாமல் ஏன்னா ஊழல்வாதின்னு எங்களை பார்த்து சொல்கிறது இல்லை ஊழல்வாதி அவங்க தான் ஏன்னா ஊழலின் உச்சத்தின்னு இருக்கிறதே அவங்க தான் ஆட்சி செஞ்சு இன்றைக்கி ஏழரை லட்சம் கோடி ரூபா இன்றைக்கி சிஏஜி ரிப்போர்ட் வந்து இல்லை அது ஆம் ஆத்மி விஷயத்தை சேர்ந்ததில்லை இல்லை காங்கிரஸ் சேர்ந்ததில்லை இல்லை இந்தியா கூட்டணியை சேர்ந்ததில்லை திமுக சேர்ந்ததில்லை சிஏஜி ரிப்போர்ட்டுங்கிறது அவங்கள்ட்டே இருக்கிறது அவங்க சொன்னதுக்கு இன்னும் அவங்க இது முறையான பதில்களை இது வரைக்கும் வழங்கலை பிஎம் கேரளா கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் அடிச்சிருக்கிறாங்க அதுக்கு என்னங்கிறது இது வரைக்கும் சொல்லலை பாண்டில் கிட்டத்தட்ட எட்டாயிரத்து சுச்ச கோடி ரூபாய் அடிச்சிருக்கிறாங்க அதுக்கும் இதுவரைக்கும் எந்த விளக்கம் ஒன்றும் சரியாக இது வரைக்கும் இல்லை அதே மாதிரி இப்போ கோவிஷீல்டு அவங்களே வந்து அவ்வளோ பெரிய கம்பெனி வந்து அந்த கம்பெனிகிட்ட போய் இவங்க பணம் வாங்க வேண்டிய அவசியம் என்ன அவங்ககிட்ட டொனேஷன் வாங்க வேண்டிய அவசியம் என்ன அவங்ககிட்ட போய் பணம் வாங்கியிருக்கிறாங்க

அவரை வந்து ஊழல்வாதி எங்களுக்கு அவங்களுக்கு எப்படி சாதமா போவோம் அவங்களுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு போயிடுச்சு நீங்கள் பயந்து போயிட்டாங்க சரி ஊழல் செய்யலைன்னா பத்து முறை சம்மன் அனுப்பிங்க ஏன் வரலா சரியான கேள்வி அதான் என்ன சொல்கிறேன் சம்மன்ங்கிறது என்னென்னு கேட்டால் விசாரணைக்கு வாங்கன்னு அர்த்தம் வாரண்ட்னா கைது பண்ணுறேன் கைது பண்ண பண்ணுறோன்னு அர்த்தம் ஒரு சம்மன் கொடுக்கும்போது நாங்கள் என்ன சொல்கிறோம் நீ சம்மன் கொடுங்க இதே மாதிரி தான் சிசோடியாவுக்கும் கொடுத்தீங்க கொடுத்து சம்மனம் கொடுத்துட்டு அழைச்சிட்டு போயிட்டு இன்றைக்கு வரைக்கும் வரல ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஆக இவங்க ஒரு இந்த பிஎம்எல்ஏல வந்து இந்த ஜாமீன் வாங்குறதுங்கிறது அவ்வளோ சுலபமானதில்லை அது எதுக்குன்னா வெளிநாட்டு வெளி வெளியெல்லாம் தடுக்கணும் சர்வதேச தடுக்கணும்னு வந்தது ஆனால் இவங்க வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க டோட்டலாக இவர் வந்து கெஜ்ரிவால் வந்து ஓடி ஆள் கிடையாது ஒரு கட்சியினுடைய தலைவர் இவர் ஒன்று ஓடி போகிறதா இருக்கணும் இல்லை சாட்சியங்களை கலக்க விடணும் ரெண்டுமே இவர்கிட்ட இவருக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ரெண்டு இருக்கிறதே ஒன்று ரெண்டு சாட்சி தான் அந்த சாட்சியம் அவங்க கிட்ட தான் இருக்குது டோட்டலாகவே ஆக இவர் வந்து இன்னு இவரை சாட்சிக்கு வாங்கன்னு நீ தான் சாட்சின்னு சொல்லணும் இல்லை நீங்கள் தான் குற்றம் சாட்டப்பட்டவர் இவர் நீதான் வந்து அக்யூஸ்ட்னு சொல்லணும் எதுவுமே சொல்லாமல் ஒரு ஒருத்தர் மேலே வந்து விசாரணைக்கு வாங்கன்னு சொன்னால் அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அதுக்குன்னு சொல்லிட்டு உடனடியாக பதிலும் போடுறாரு அரசியல் சாசன சட்டத்தை மதித்ததுனால அரசியல் சட்டத்தை மதித்து பதிலும் போடுறாரு அந்த பதிலுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு எப்போ வந்து கூப்பிட்றாங்கன்னா ராஜஸ்தானில் தேர்தல் நடக்கும்போது பிரச்சாரத்துக்கு போகக்கூடாது மத்திய பேசு நடக்கும்போது போகக்கூடாது இவங்க கொடுக்குற நேரங்கள்லாம் இந்த மாதிரி சூழலையே பார்த்து கொடுக்குறது அப்போ இதை வந்து நாங்கள் என்ன பண்ணோம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் இவங்க வந்து வேண்டுமென்ற இன்டென்ஷனில் உள்நோக்கத்தோட அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரம் பண்ணிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் இப்போ இவங்க இந்த வேலையை பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால இன்னும் வந்து எந்த முகாந்திரமும் இது வரைக்கும் இல்லை ஏதோ கட்சியில் ஏதோ பணம் போச்சால் தேர்தலுக்கு யூஸ் பண்ணாங்களோ அது கட்சிக்கு தலைவராக இருக்கிறதுனால அவரை நாங்கள் பண்ணுறோம் அதுவும் வந்து அதுவும் கா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆரம்பி போடப்பட்ட வழக்கு அந்த வழக்குக்கு இவர் பேரதில் கிடையாது ஆக்சுவலாகவே வந்து கடையில் வந்து சொருகிறாங்க ஆக இ சரி சம்மன் கொடுத்தாங்க அப்போது தேர்தல் அன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் அறி அறிவித்ததுக்கப்புறம் ஏன் அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்போது உங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டால் நீங்கள் எவரு பாஞ்சி கூட பூந்து போயிருக்கிறோம் இது அவங்க தான் வானலாவே அதிகாரம் இருக்குதுன்னு தான் சொல்கிறீங்க ஏடிக்கு அப்போ நீங்கள் வந்து முதல்ல ஒன்று பண்ணியிருக்கலாம் அப்போ சம்மன் கொடுக்கும்போது நம்ம வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் தேர்தல் நேரத்தில் இவர் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவளை நாள் சம்மனுக்கு வெயிட் பண்ணி எத்தனை எத்தனை பேருக்கு இந்த மாதிரி சம்மன் கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறீங்க அப்போ தி உங்களுடைய உள்நோக்கம் தெளிவாக தெரியுது நீங்கள் இவர் தேர்தலில் பிரச்சாரம் பண்ணிடக்கூடாது ஏன்னா ஹிந்தி பில்ட்டில் இவர் ஸ்ட்ராங்கான ஆள் ஹிந்தி பில்ட் ஏன்னு கேட்டால் டெல்லியில் நாங்கள் ஆட்சி அமைச்சிருக்கிறோம் டெல்லி கார்பரேஷனை கைப்பற்றியிருக்கிறோம் பஞ்சாபுக்கு போயிருக்கிறோம் மோடியினுடைய கோட்டையான குஜராத்துக்கே உள்ள போய் பதிமூணு சதவீத வாக்குகளையும் ஐந்து இடங்களையும் கைப்பற்றி இருக்கிறோம் அதோட கோவாக்கும் போயிருக்கிறோம் இன்னும் நாங்கள் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்னெல்லாம் கூப்பிட்டு வச்சு கட்சியில வளர்ந்துட்டு இருக்குறத ஒரு இது தான் கூப்பிடுறீங்க பேசுகிறோம் எதை வச்சு சொல்கிறேன்னா இதெல்லாம் இந்த தேர்தல் வந்துட மாட்டார் மே எவ்வளவோ தடுத்து பார்த்தாங்க அவ ஈடி ஒன்றும் சும்மா இல்லை முடிஞ்ச அளவு அவங்க வந்து இந்த ஜாமீன் கிடச்சிடக்கூடாது அப்படிங்கிற பார்த்தாங்க கோர்ட் என்ன பண்ணுச்சு ஏன் கொடுக்கக்கூடாது உங்களுடைய இன்டென்ஷன் அவங்க புரிஞ்சுக்கிட்ட காரணத்தால் தான் உங்களுடைய தவறான தேர்தல் பிரச்சனை போயிடக்கூடாதுங்கிறத நீதிமன்றமே புரிஞ்ச க புரிஞ்சுக்கிட்ட காரணத்தால் தான் அது ரெக்கார்டாக சொல்ல முடியாது ஆனால் புரிஞ்சுக்கிட்ட காரணம் இந்த ஜாமீன் கிடைச்சிது ஆனால் அதே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கேட்குறாங்கல்ல எந்த அளவுக்கு ஈடியை வந்து எதிர்கேள்வி கேட்டாங்களோ வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த அடிப்படை உரிமையோ இந்த சட்ட உரிமையோ கிடையாதுன்னு சொன்னால் அந்த அளவுக்கு கேள்வி கேட்குறாங்க நீங்கள் நீ உங்கள் அதே கேள்வி கேட்குறாங்க தேர்தலுக்கு முன்னாடி நீ அரெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க இல்லை அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம்னு ஈடியை கேட்ட அதே கேள்வியை கெஜ்ரிவால் பார்த்தும் கேட்குறாங்க நீங்கள் வந்து சம்மனுக்கு ஆஜராகாமலே என்னை கைது பண்ணிடுவாங்கிறத நீங்களே எப்படி டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கும் பதில் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு அதாவது என்னன்னு கேட்டால் இந்த வழக்கு வந்து சட்ட ரீதியாக நாங்கள் எதுக்குறோம் சட்ட ரீதியை இவங்க கொடுக்குறது சரியில்லை அதனால தான் நாங்கள் நீதிமன்றம் வழியாக வர்றோங்கிறதையும் அவங்களும் அதிகம் குறிப்பிட்ற அந்த அபிஷேக் சிங் ஷிப்வி அதையும் சொல்கிறார் அது அவங்க கேட்குறான் கேட்குறது அவங்க உரிமை இருக்குது அதே நேரத்தில் சொல்கிறாங்க ஈடிங்கிறது இதோ மாநில அதிகாரத்துக்குன்னு நினச்சிக்காதீங்க அதுவும் சட்டத்துக்கு உட்பட்டது தான் அப்படிங்கிறது ஈடியும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் நீங்கள் இஷ்டத்துக்கு ஜாமீன் கொடுக்காம இந்த மாதிரி அது எல்லாேருக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கங்கிறத தட்டி காட்டு தட்டுறது தான் இன்றைக்கி ஒரு ஒரு நல்ல தலைவருக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கிற ஜாமீன் இதை வந்து பார்த்துட்டு இன்றைக்கி பிஜேபி வந்து பயந்து மிரண்டு மிரண்டு போயிருக்கு மிரளாங்க இன்றைக்கி எல்லாருமே மோடி மிரளாரு என்ன பேசுகிறதுன்னு தெரியல தப்பு தப்பாக போய் பேசுகிறாரு இந்தியா இந்தியாவுக்கு சட்ட கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக பேசுறார் அதாவது இந்தியாவுக்கு இந்து முஸ்லீம் உள்ளவங்களுக்கு பிடிங்கி கொடுத்துருவாங்களாம் மா எரும மாடு பசு மாடு தேவையில்லாத ஏதோ நல்லது செஞ்சதை சொல்ல ஏதாவது எதாவது நான் நல்லது செஞ்சேன் இதை பண்ணுனேன் அது இப்போ கல்வியை கொடுத்தேன் அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன் ஒரு அளவும் ஒரு எலெக்ஷன்லையும் சொல்கிறது கிடையாது எதாவது நல்லது சொல்லியிருந்தா நீங்கள் கேட்குறது நியாயம் ஏதா ஏன்னு கேட்டால் அவங்கள்ட்ட ஸ்டாக் இல்லை கோயிலை சொல்லி பார்த்தாங்க ராமர் கோயிலை சொல்லி பார்த்தாங்க ராமர் கோயில் ஒன்று இல்லை நாடே மாறி போய் அப்படி இந்துக்கள்லாம் வந்து எப்போ எந்த அளவுக்கு இங்கே இந்தியாவில் இருக்கிற ஜனங்களை முட்டாள நினச்சிருக்காங்க பாருங்கள் கோயிலை கட்டிட்டால் ஜனங்க இவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களாம் ஜனங்கள் அதுலேயும் புஷ் ஆகி போச்சு போய் போ போன்னு வரட்டி விட்டாங்க அது அதே மாதிரி முத்தலாக்கு முத்தலாக்குனால என்ன இது என்ன லாபம் உங்களுக்கு ஒன்றும் இல்லை அதுலேயும் ஒன்றும் யாருக்கும் ஒன்றும் பலனும் இல்லை அதை பற்றி ஒன்றும் இல்லை இது மாதிரி எதையாவது ஒன்று பண்ணி ஒன்று கோயிலில் பேசுகிறது இல்லை மதத்தை பேசுகிறது இல்லை பாகிஸ்தானை பேசுகிறது இப்போ பார்த்தாங்க ஜனங்க ஒன்றுமே இது நீ இதெல்லாம் நீங்கள் கேட்டு கேட்டு எங்களை மறைச்ச மாவே இது எத்தனை தேர்தலுக்கு தான் ஒரே மாவை அரைப்பீங்க அப்படின்னு இந்த தடவை ஜனங்கள் முடிவு பண்ணிட்டாங்க இது வந்து சரியாக இருக்காதுன்னு அது அதனால தான் இந்த ரிசல்ட் வந்து கண்டிப்பாக மாறப்போதுங்கிற பயம் வந்து போய் தான் இன்றைக்கி அவங்க எழுபத்தை கெஜ்ரிவால் கரெக்டாக தானே கேட்குறாரு கரெக்டாக கேட்குறாரு எழுபத்தஞ்சு வயசு நீங்கள் தானே சொன்னீங்க அத்வானிக்கு சொன்னீங்களா முரளி எழுபத்தஞ்சு வயசு ஆகி போச்சு ஏன் அவர் அவர் நிற்கல அவரால் நிற்க வர எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அதனால் அவர் நிற்கக்கூடாது சொன்னாங்களா இல்லையா வீக்குங்கிற பத்திரிகையில் ரெக்கார்டு அமித்ஷா சொன்னது ரெக்கார்ட் இருக்கு புரியுதா அதே மாதிரி முரளி மனோகர் ஜோஷி சொன்னீங்களா இல்லையா இப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன தப்பாக சொல்லிட்டாரு எழுபத்தஞ்சு வயசு எழுபத்தஞ்சு வயசில் அவங்களுக்கு கிடையாது இவர் வந்து ஓட்டு செப்டம்பர் மாதம் இவருக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆக போகுது எழுபத்தஞ்சி வயசு இவர் வந்து இவருக்கு ஓட்டு கேட்கல மோடி கேரண்டி அது பிஜேபி கேரண்டி இல்லை அது

நீ இந்த மாதிரி எழுபத்தஞ்சு வயசில் இல்லையே அதனால மோடிக்கு செப்டம்பர் மாதத்தோடு எழுபத்தஞ்சி வயசு முடியுது அதனால் அந்த இதை வந்து இவர் வந்து யாருக்காக ஓட்டு கேட்குறாரு மோடி கேரண்டின்னு போடுறாங்க பிஜேபியினுடைய கேரண்டின்னு போடலை மோடி கேரண்டி மோடி பேரை சொல்லி ஓட்டு கேட்டு அமித்ஷாவை பிரதமராக்க ஆக்கி துடிக்கிறாங்க இதுதான் நடக்க போகுதுன்னு சொன்னதில் என்ன தவறுன்னு கேட்குறாரு நான் என்ன கேட்கறேன் பிரதமர் நரேந்திர மோடி வந்து அவங்க அது விதி நீங்க சொல்ற மாதிரி அவங்க தான் சட்டம் அவங்க வச்சதுதான் விதிங்கிறப்போ மோடி தான் இன்னும் அஞ்சு வருஷம் இருக்கணும்னு அவங்க சொல்றாங்க அப்போ மோடிங்கிற ஒரு ஒரு ஃபேஸ ஒரு ஃபேமிலியான எதிர்த்து நம்ம வந்து இந்தியா கூட ஜெயிச்சிட முடியாதுங்கிறனா அதை உடச்சு அமித்ஷா தான் பிரதமர் அவருக்காக தான் ஓட்டு கேட்குறாரு பண்ணி தொலைங்க எங்களை ஏன் நீங்க யார் பிரதமர் நான் கேட்டோமா உங்கள பிரதமர் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட பிரதமருக்கு ஆள் இல்லை அதனால நீங்கள் உங்களை உங்களை காட்டிக்கிட்டு நீங்கள் வேறு இன்னும் இன்னொரு ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் காட்டுவீங்க எங்கக்கிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க இந்தியா கூட்டணி வலுவாக இருக்குது இந்தியா கூட்டணி பல பல தரப்பட்ட தகுதி வாய்ந்த அனுபவமிக்க தலைவர்களெல்லாம் அங்கே இருக்கிறாங்க அதில் நாங்கள்லாம் ஒத்துமையாக நீங்கள் நாங்கள் ஒத்துமையாக வரமாட்டோம் நீங்கள் நினைச்சு உங்களோட தலைவர்கள் இருக்கிறப்ப பிரதமர் நரேந்திர மோடி தான் அப்படிங்கிறப்ப அவங்கள எதாவது போட்டி போடுங்க நீங்கள் அது கிடையாதுப்பா அமித்ஷா தான் நீ உடை நீங்கள் சொன்னது தானே சொன்னோம் நாங்களாக சொல்கிறோம் நாங்கள் இங்கே உடைச்சோம் நீங்கள் தான் சொன்னீங்க எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இல்லை யாரு அது இல்லைங்கிறதும் சொல்கிறது என்ன நீங்கள் மட்டும் எங்கள் எங்களை பார்த்து கேட்கலாம் யார் வேட்பாளர் முத பிரதமர் வேட்பாளர் கிடையாது அவங்க இதில் இந்த கட்சி இந்த கூட்டணி நிற்குமா இந்த கூட்டணியில் அரவிந்த் கெஜ்ரிவால் வருவாரா இந்த கூட்டணிக்கு மம்தா வருவாங்களா இந்த கூட்டணி நிலைக்குமா சீட்டு சேரிங்களை ஒன்றா இவங்களுக்கு பிரச்சனை வந்துடும் சீட்டு சேரிங்களை அடிச்சுக்குவாங்க ஆட்சிக்கு வந்து அடிச்சுக்குவாங்க நீங்கள் எங்கள் இடத்துல வரீங்க நாங்கள் உங்களை கேட்டாண்ணா நீங்கள் சும்மா இருந்தால் நாங்களும் சும்மா இருப்போம் அரசியல்ங்கிறது விமர்சனத்துக்கு உட்பட்டது தான் எங்களை நீங்கள் விமர்சித்தீங்கன்னா உங்களை நாங்கள் விமர்சிக்க தான் செய்வோம் விமர்சிக்கிற தப்பில்லை பிரதமர் நரேந்திர மோடி வந்து அந்த தகுதி கிடையாது இன்னும் இல்லைங்க இப்போ பிரதமருக்கே தகுதி கிடையாதுன்னு இப்போ சொல்கிறோம் சொல்றாங்க ஆனால் அவர் பிரதமர் வேட்பாளரே கிடையாதுன்னு சொல்ல முடியும் இல்லைன்னு சொல்லுறோம் வேட்பாளர் தானே அவங்க 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 சொன்னதை வச்சு தான் சொல்கிறோம் இப்போவும் தான் சொல்கிறோம் இன்னும் அவங்க தெளிவு இன்னும் சொல்லணும் அவர் தான் இதே அமித்ஷா தானேங்க சொன்னார் வேற யாரும் சொல்லி அந்த அமித்ஷா சொல்லிட்டாருன்னு நீங்கள் சொல்றீங்க இதே அமித்ஷா தானே சொன்னார் என்ன சொன்னார் வீக் பத்திரிக்கை அதுதான் ஆதாரம் அதில் பேட்டி கொடுத்துருக்குறாரு பேட்டி கொடுத்துருக்கறாரு எழுபத்தஞ்சு வயசில் யாரும் நிற்க முடியும் அப்போ அந்த சூழ்நிலைக்கு சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி உங்களுக்கு தேவைப்படுது வேறு ஆள் இல்லை அவங்க கட்சியில் என்ன மோடி இல்லைன்னா கட்சி இல்லை உங்களுக்கு என்ன மோடியே இல்லை இப்போ மக்கள் வந்து அவரே ஏற்றுக்க தயாராக இல்லை எங்கேயுமே ஃபேஸ் இல்லை அவர் படத்தையே போடாதாங்கிறான் ஒவ்வொரு ஸ்டேட்டில் போனால் கூட்டணி கட்சியே அவர் படம் போட்டால் இங்கே ஓடாது என்ன சொல்லிட்டு ஆந்திராவிலேயே தேர்தல் அறிக்கையிலே அவர் படம் கிடையாது அப்ப அந்த படுது எதுக்கு அவங்க பண்றது பர அது எங்களுக்கு தேவ இல்ல அது எங்க ஆமாத்மியோ இந்த கூட்டணி வலுவா இருக்குது இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரங்கள் வலுவா இருக்குது இப்போ வந்து இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாளை பார்த்து அரண்டு போய் நீங்க நிக்கிறீங்க நாங்க நிக்கல எங்களுக்கு என்ன இருக்குது நாங்க தான் தெளிவா ஏக்கணும் தேர்தலல சந்திச்சிட்டு தான இருக்கோம் போற போ நிக்காம இருக்கிறாங்களா எல்லா தலைவரும் இன்னைக்கு அரவிந்த் இவர் மோடி ஒருத்தர் தாங்க இந்தியா பூராவே சுத்த வெட்டirகுது இந்தியா பூராவா இந்தியா கூட்டணி அப்படி இல்லை இங்கே தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஒர்க் பண்ணுறாரு ஆந்திராவில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க ஒவ்வொரு மா மாநிலத்தில் கெஜ்ரிவால் அந்த பக்கம் ஒர்க் பண்ணுறாரு எல்லாருமே இன்றைக்கி எல்லா தலைவர்களுமே இன்றைக்கி வந்து ஒரு கூட்டமைப்பாக இப்படி ஒரு இதுதான் கான்ஸ்டியூஷனு அரசியல் அமைப்பு சென்றபடி மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுய ஆட்சின்னு சொன்னவர் அண்ணாவே அப்படி தான் சொன்னார் அதே மாதிரி நாங்கள் எல்லா கட்சியும் ஒன்றா சேர்ந்துருக்கிறோம் ஒன்றா அமைஞ்சிருக்கிறோம் ஒன்றா ஒரு மத்தியில் ஒரு கூட்டாட்சியை இன்றைக்கி உருவாக்க போகிறாங்க இதுதான் ஜனநாயகமும் அதுவும் தான் கூட இந்த கான்ஸ்டியூஷன்லையும் அரசியல் அமைப்பு சட்டமோ அதை தான் வரவே இருக்குது முன்னாடியே பண்ணி இது வந்து சர்வாதிகார ஆட்சியா நீங்க தான் சர்வாதிகார ஆட்சி மாதிரி நடத்துறீங்க மோடியை இல்லை ஐம்பத்தாறு இன்ச்சு நான் தான் ஏன் ஊழல் போடுற செருப்புலேருந்து பெல்ட்லேருந்து கண்ணாடியில இருந்து எல்லாமே லட்சக்கணக்கான தீங்கிற காலானில இருந்து எல்லாமே எக்ஸ்பென்சிவ் இருக்குது யாரை பார்த்து என்ன சொல்றீங்க இந்தியா கூட்டத்துக்கு இவ்வளவு மாநில கட்சிகளோட தேவை இருக்கு ஒரு ஆள் சதர்னா கூட அமைக்க இந்தியா ஒரு ஆள் பார்க்க போறீங்களா நாலாம் தேதி பார்க்க போகிறீங்கள இந்த ஒரு ஆள் என்ன பண்ணி ஏதாவது சுப்பிரமணிய சாமியை விட ஒரு எக்ஸாம்பிள் வேணுமா அது அப்பயே சொல்கிறார் இவர் மூஞ்சி போட்டால் ஒரு தேராதுன்னு சொன்னால் ஒரே ஆள் அவர் தான் அவர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் என்ன அவர் எவ்வளோ விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டார் அகையில் வந்து உண்மையிலேயே சொல்ல மோடிக்கு இந்த தேர்தலில் போன தேர்தலில் இல்லை இருக்குங்கிற பிம்பம் தான் கிரியேட் பண்ணி மோடி வந்துடுவாருங்க மோடி வந்து மோடி தாங்க ஜெயிக்க போகிறாரு யார்ட்டே போய் பேசி பாருங்களேன் போய் அந்த பிஜேபி சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட பேசி பாருங்கள் மோடி ஜெயிச்சிடுவார் இப்படி லாபி தான் பண்ண முடிஞ்சி தவிர நீங்கள் இன்றைக்கி மோடிக்கு ஆனால் வேணால் தனிப்பெரும் கட்சியாக வர வாய்ப்பு இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லை நீங்க வந்து இந்தியா கூட்டணி வந்து ஒரு மெஜாரிட்டி வந்துட்டீங்கன்னா உங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை வரும் ஆட்சி அமைச்சர் நாங்க பாத்துக்கிறோம் சொந்த பிரச்சனை அது எங்க எப்படி தீர்த்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும் இந்தியா கூட்டணி எப்படின்னு கேட்டா ஜனதா காலத்திலேயே நம்ம இப்படி ஒரு எல்லா தலைவர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இன்னைக்கு அத்வானி உட்பட வாஜ்பாய் உட்பட சேர்ந்து தான் ஜனதாவை உருவாக்குனாங்க அப்ப இந்திரா காந்தியினுடைய எமர்ஜென்சிக்கு எதிரா இப்போ அதுல இருக்கும் தலைவர்கள் தான் இன்னைக்கு பெரிய கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு யாருன்னு கேட்டா அதுல இருந்த முலாயம் சிங் யாதவ் அதுல இருந்த ஒவ்வொரு தலைவர்கள் தான் இன்னைக்கு சமாஜ்வாடி அந்த கட்சியில் லாளு பிரசாத் எல்லா கட்சிகளும் இன்றைக்கி எல்லாம் உருவானதுனா அதில் என்ன அன்றைக்கி தலைவர் கட்சிகளில் இல்லை தலைவர்களாக இருந்தாங்க இன்னைக்கி அதே தான் இன்றைக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா கட்சிகளாக உருவெடுத்துருக்குது அந்த கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து இந்தியா கூட்டணின்னு வந்திருக்குது ஆகையினால் வந்து எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை எங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது போன தடவை வந்து தனியாக பிரிஞ்சது அதிக நாள் நிலைக்க முடியாம பிரதமர்கள் போனதெல்லாம் இன்றைக்கி இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய வலுவாக இருக்குது இன்னும் அதை விட ஒரு ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா இந்தியா கூட்டணி இந்த பிஜேபியினுடைய அடாவடிகளை புரிந்திருக்கிறது எல்லா கால் மாநில கட்சிகளும் நெசுக்கப்பட்டிருக்கிறது எல்லா நாயும் கட்சிகளையும் ஒழிக்கப்பட ஒழிக்கணுங்கிற எண்ணத்தோடு இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் ஆம் ஆத்மி கட்சி இந்த கட்சிகளெல்லாம் விட அதிக கஷ்டங்களை அனுபவித்து வருகிற கட்சி இன்னைக்கு வரைக்கும் புரியுதா டே ஒன் ஏறி உட்காந்ததுலேருந்து நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் எங்களை ஆட்சி செய்ய விடுறதுல எங்களை ஒரு முனிசிபாலிட்டி மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பித்தாங்க இதெல்லாம் மீறி அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய நேர்மையும் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய தருமான ஆட்சியும் மக்களுக்கு அவர் செய்த நல்லவைகளையும் வைந்தால் இன்றைக்கி தொடர்ந்து ஃபுல் மெஜாரிட்டி தம்பிங் மெஜாரிட்டி ஆட்சி அதான் இல்லை வேறு மெஜாரிட்டி இல்லைனா எங்களை டெல்லியும் கலச்சி விட்ருப்பாங்க அந்த மாதிரி மெஜாரிட்டி மக்களுக்கு நல்லது செய்து ஓட்டு வாங்கிற தகுதி ஆம் ஆத்மி கட்சிக்கு இருக்குது அதை மக்கள் நம்புகிறாங்க அதுதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது உங்களை நம்ப தயாராக இல்லை நீங்கள் ஏன்னா நல்லதே நீங்கள் செஞ்சது தப்பு இது நாட்டில் டென்ஷன் ஏற்படுத்துகிறதும் கலவரத்தை ஏற்படுத்துறதும் இன்றைக்கி வரைக்கும் அதாவது ஒரு கச்சத்தீவு பிரச்சனை எடுத்தால் கூட அதில் ஒரு ஆர்டியில் அதில் ஒரு ஃப்ராடு லெட்டரை கொண்டு வந்து கொடுக்குறீங்க ஆக என்னன்னு கேட்டால் எல்லாத்துலேயும் ஃப்ராட் இன்றைக்கி ஜனங்கள்லாம் எப்படி நினைக்கிறாங்க தெரியுமா இந்தியா பூரா நாங்கள் ஓட்டு போடுவோங்க அது உங்களுக்கு தான் வருமானு தெரியலங்கிறான் எல்லாருமே எல்லாம் சரிங்க இவர் ஓட்டிங் மிஷினில் ஃப்ராடு பண்ணிவிடுவார் போட்டிருக்குது அப்படின்னா மோடினா ஃப்ராடுன்னு வச்சுருக்குறாங்கங்க

இருக்கோ அங்கெல்லாம் கை வைக்கிறது இல்லை எங்கே இவங்க எங்கெங்கெல்லாம் எதிர்கட்சிகள் பலமாக இருக்கோ அங்கே கை வைக்கிறது இல்லை எங்கே இவங்க எல்லாம் சும்மா சாதாரண ஆளுன்னு நினைக்காதீங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தேர்தலிலும் என்ன செய்திருக்கிறார்கள் என்று எங்களுக்கும் புரியல ஆகையனால இந்த மக்களும் என்ன நினைக்கிறாங்க இதுதான் இன்றைக்கி நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆக ஃப்ராடு பண்ணலையா அவங்க சண்டிகரில் பண்ணலையா இந்த தேர்தல் மேயர் தேர்தலில் எட்டு ஓட்டு செல்லாதுன்னு சொல்லி அது ஃப்ரா ஃப்ராடாக திருத்துனாங்களா இல்லையா அந்த அதிகாரி தண்டிக்கப்பட்டாரா இல்லையா மன்னிப்பு போய் கேட்டாரா இல்லையா அது கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு ஆம் ஆத்மி மேயராக ஆவேண்டியதை கலைச்சு அது நான் கேட்குறேன் அங்கே இருக்கிற க லெப்டினன்ட் கவர் அவ்வளோ தைரியமான ஆள் அந்த அதிகாரி தேர்தல் அதிகாரி ஒரு மாணவர் ஒரு மா ஒரு சண்டிகருடைய ஸ்டேட்டுடைய யூனிட்டர் ஸ்டேட்டுடைய மேயரையே மாற்றுற அளவுக்கு அவ்வளோ தைரியமான ஆளா அப்போ அவருக்கு பின்னணி வந்து லெஃப்டினன்ட் கவர்னருக்கு தெரியாமல் அந்த ஃப்ராடு வேலை நடந்திருக்குமா நான் சொல்ல ஃப்ராடுன்னு சொன்னது தப்பு பண்ணதுன்னு சொன்னது சுப்ரீம் கோர்ட்டு அப்போ இந்த ஃப்ராடு வேலை அவங்க மட்டும் இல்ல மோடி வரை இந்த ஃப்ராடு தெரிஞ்சுதான் நடந்திருக்குது

பிரதமர் வேட்பாளராக இருந்தா தான் பதில் சொல்லுவீங்களா இவர் நல்ல உலகத்துக்கே தெரியும் ஒரு காங்கிரஸ் கட்சி இருந்தவர் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில பிரதான தலைவர் அவர் தான் அவர் தான் வேட்பாளரு வேட்பாளர் இருக்குது அது உங்களுக்கு தேவை அது உங்களுக்கு தேவை நீங்க அறிவிச்சீங்கன்னு நாங்க நாங்க டெமோக்கிரசியா இந்த தேர்தலை வந்து இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் படி டெமோக்கிரசியா நடத்தணும்னு நினைக்கிறோம் என்ன அப்போ நாங்கள் வந்து எல்லாருக்கும் தெரியும் ராகுல் ஒரு முக்கியமான லீடர் ஒரு பிரதானமான லீடர்னு எல்லாரும் தெரியும் நீ அறிவிக்கணும்னு உனக்காக நாங்கள் அறிவிக்க முடியுமா நீ உங்களுக்கு பேச வந்து வக்கு இல்லைன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பேசுறது பதில் சொல்கிறதுக்கு பதில் தான் இத்தனை காலம் பத்திரிகையாளர்களை சந்தித்து பார்த்து சந்தித்து பாரமாட்டாரா ஒரு பத்திரிக்கையாளரை கூட சந்திக்க யோகிதை இல்லாதவர் ஒரு பிரதமர் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறது இதாக நினைக்கிறேன் உண்மை அது என்ன எதுக்கும் பதில் சொல்கிறது மேடையில் நின்று பேசுகிறது மேடையில் பேசுனா அவன் யாரும் ஏயித்து கேட்க மாட்டான் கேட்டுட்டு மட்டும் போயிடுவான் அதே மாதிரி மங்கி பாத்து சங்கி பாத்துன்னு வச்சுக்க வேண்டியது அதில் வந்து இவர் பேசுகிறது எது எவ்வளவு கேட்க மாட்டான்ல அது மாதிரி பேசுகிறது எ பார்லிமெண்ட்டை வந்தாலும் அனாவசியமாக பேசுறது கிடையாது எதுக்கும் பதில் சொல்கிறது கிடையாது எங்கெங்களும் ஏன்னு கேட்டால் பதில் சொல்ல இவரால் முடியாது அந்த தகுதி இவருக்கு இல்லை படிப்பும் இல்லை படிப்புகள் சர்டிஃபிகேட்லேயும் ஃப்ராடு புரியுதா படிப்பும் கிடையாது பார்லிமெண்ட் அனுபவமும் கிடையாது எல்லா பிரதமர்களுக்கும் ஏற்கனவே பார்லிமெண்டில் எம்எம்பியாக இருந்திருப்பாங்க பத்து வருஷம் இருந்திருப்பாங்க இருபது வருஷம் இருந்திருப்பாங்க இருந்தவர்கள் பார்லி பாராளுமன்றத்தை பற்றி உணர்ந்திருப்பார்கள் படித்திருப்ப அனுபவம் பெற்றிருப்பார்கள் அவர்கள் வந்து பிரதமரா வந்தால் நல்லா இருக்கும் இவர் எங்க வந்தாரு இப்பதானே வந்து பத்தாண்டா தானே இவர் பார்லிமென்ட்க்கே வந்திருக்காரு வந்த உடனே நேரா சீப் இருந்து ஒரு மாநிலத்தை பார்த்தவர் இத்தனை மாநிலங்கள் முப்பது நாற்பத்தி அஞ்சு மாநிலங்கள் இருக்கிறவர் இந்தியாவை அவருக்கு ரூல் பண்ண தெரியல

கரெக்டாக நாங்கள் டெல்லியில் கூட்டம் நடத்த சொல்லி நான் சொன்னதா அதாவது ஸ்டாலின் அவர்கள் வந்து அலைபேசியில் வந்து கெஜ்ரிவாலிட்ட பேசினதா செய்தி வெளியாகியிருக்கு நான் வந்து டெல்லியில் வந்து இந்தியா கூட்டணிக்காக நான் ஒரு கூட்டம் வந்து தயார் பண்ண சொன்னேன் அந்த நிலையில தான் வந்து அவர் கைது செய்யப்பட்டாரு அதனால இப்போ திரும்பவும் அவர் வந்திருக்காரு கண்டிப்பாக டெல்லியில் ஏழாம் கட்ட தேர்தலுக்குள்ள நீங்கள் மிகப்பெரிய ஒரு கூட்டணியை வந்து இந்தியா கூட்டணியோட கூட்டத்தை கூட்டணும் அதுக்கு எல்லா தலைவர்களும் வரணும் நானும் வருவேன்னு ஸ்டாலின் சொன்னதாகவும் கண்டிப்பாக ஆனால் இந்தியா கூட்டணிக்குடியே ஒரு சில ஒற்றுமைகள் இல்லை நான் டெல்லி பஞ்சாபை தாண்டி ஆம் ஆத்மி வரக்கூடாதுன்னு சிலர் நினைக்கிறாங்க இதெல்லாம் தாண்டி நம்ம பாஜகவை வெற்றி பெறணும்

பெங்களூர் நடத்தியிருக்காங்க பாம்பேயில் நடத்திருக்கிறாங்க என்ன இது பேர் என்ன பீகாரில் நட பாட்னாவில் நடத்தியிருக்கிறாங்க அதே மாதிரி கூட்டத்தை நடத்துவதில் என்ன தவறு இருக்குது அதாவது வந்து எனக்கு இந்த செய்தி தெரியல ஆனால் நான் என்னென்னு சொல்கிறேன்னா நடத்துவதில் ஒன்றும் தவறு இல்லை அது அதுவும் தேவையும் தான் அவர் மு ஸ்டாலின் அவர் கேட்டிருந்தால் அதுவும் தேவைதான்ங்கிறத நான் சொல்கிறேன் ஆம் ஆத்மியோட எம்பியே புகார் கொடுத்துருக்காங்க கெஜ்ரிவால்கிட்ட வந்து அலுவலகத்தில் ஒர்க் பண்ண ஒரு மேலே வந்து தாக்குனதாக இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து அவங்க யதார்த்தமான கொடுத்த கம்ப்ளைண்ட் பார்க்குறீங்களா இல்லைன்னா இதுவும் பாஜக தூண்டுதல் வைபவ பற்றியெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் அப்படிப்பட்ட நபர்லாம் அவங்க கிடையாது இது வந்து என்ன என்ன நடந்துச்சுங்கிறது போக போக தான் வெளியே வரும் இது என்ன சூழல்னு இது பிஜேபி வந்து எல்லாத்துலேயும் இன்றைக்கி இருக்கிறாங்க ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க எனக்கு மனநிலை சரியில்லை நான் இப்போ வந்து அதுக்கு பதில் சொல்ல முடியாதுங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டாங்க எந்த எஃப்ஐஆரும் இது வரைக்கும் ஆகலை புரியுதா அதனால வந்து இந்த செய்தியை வந்து ஊதி பெருசாக்க இன்றைக்கி பிஜேபியும் மற்றவங்களும் முயற்சி செய்கிறாங்க அது அந்த அந்த அளவுக்கு ஆனால் செய்தியாக இருக்க வாய்ப்பில்லை என்று தான் என்னுடைய இல்லைன்னு சொல்லியிருக்கலாம்ல எனக்கு மனநிலை சரி இல்லைன்னு ஏன் சொல்லணும் அப்படி இல்லை அப்படின்னா நான் இல்லை கிடையாது நான் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அவங்க தெளிவு அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும் இப்போ வந்து இப்போதைக்கு அந்த அந்த த செய்தி வந்து ஒன்று எங்களுக்கும் என்ன கொஞ்சம் சரியான தகவல்கள் வரலை நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது நானும் இப்போ செய்திகளை பார்த்தது தான் நான் சொல்கிறேன் ஆனால் கண்டிப்பாக அந்த மாதிரி ஆம் ஆத்மியை சேர்ந்தவர்கள் அந்த மாதிரி இல்லை ஏன்னா வந்து பிஜே ஒரு ஒரு விஷயம் பிஜேபிக்கு வழக்கம் என்னென்னு சொன்னால் தலைவர்கள் முதல்ல தலைவர்களை தட்டி பார்ப்பாங்க இல்லைன்னா அடுத்த கட்ட உள்ள தலைவர்களை எல்லாம் நகர்த்தி பார்ப்பாங்க இந்த மாதிரி வேலையில் என்ன சதி அங்கே நடந்திருக்கு பிஜேபியினுடைய சதி என்னங்கிறத போக தான் தெரியும் அப்போ பத்து வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க நேத்து இலவச மருத்துவமா இருக்கட்டும் கல்வின்னு பத்து வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும்னு கொடுத்துருக்காங்க தமிழகத்திலையும் இதெல்லாம் நிறைவேற்றுவோம்னு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருக்காங்க அப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்தந்த முதல்வர்கள் கட்சி தலைவர்கள் கொடுத்துருக்காங்க இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்ற என்ன தவறு என்ன இருக்குது இப்போ இதுதான் உண்மையிலே ஜனநாயகம் இப்போ எப்படின்னா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டினுடைய கட்சியில இப்போ எல்லாமே வந்து இப்போ வந்து எல்லாத்துக்குமே போய் அங்க பிஜேபியில் நிற்க வேண்டியிருக்கு சென்ட்ரல் மோடி கிட்ட நிற்க வேண்டியிருக்குது இப்போ என்னன்னு கேட்டால் இந்த கூட்டணியாகன ஒரு ஆட்சி அமைக்கும் போது எல்லாருக்குமே அங்கே முக்கியத்துவம் பெற போகிறாங்க திமுகவில் இருந்து அமைச்சர்கள் இருப்பாங்க ஆம் ஆத்மியிலிருந்து அமைச்சர்கள் இருப்பாங்க எல்லா மாநிலத்தை சேர்ந்த அந்தந்த மாநில அப்போது அவரவர்களுக்கும் ஒரு இது வாக்குறுதிகள் அவர் கொடுக்குறாங்க கேரண்டின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்போ கொடுக்கும்போது அந்த அவர்களை அவங்க நம்பிக்கையோடு கொடுக்குறாங்க நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்கிறோம் எங்கள் இந்தந்த வாக்குறுதி ஆனால் நாங்கள் கேட்டிருக்கிறது எல்லாமே நிறைவேற்றப்படக்கூடிய வாக்குறுதிகள் தான் இப்போ தமிழ்நாடாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் ஒன்றும் முடியாத வாக்குறுதிகள் எல்லாருக்கும் நல்ல வை வைத்தியம் கொடுக்கணும் இதை நாங்கள் ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லாருக்கும் நல்ல பள்ளிக்கூடம் எஜுகேஷன் கொடுக்கணும் இதை நாங்கள் ஏற்கனவே கொடுத்துக்கிட்டுருக்குறோம் ஏன்னா இது மாதிரி மின்சாரம் இரநூறு யூனிட் நாங்கள் இருக்கிறோம் இதை வந்து இந்தியா பூரா கொடுக்கணுங்கிறாரு தவறு என்ன இருக்குது இந்தியா போய் டெல்லியில் கொடுக்கும்போது இந்தியா பூரா சொல்கிற தவறுல செய்யணும்ல அது செய்யும் போதில் வரும் இப்போ இல்லை இப்போ எங்களையும் தான் கேட்டாங்க நாங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி டெல்லியில் இவர் இப்படி சொல்கிறாரு கரண்ட்டு கொடுப்பாங்கிறாரு எஜுகேஷன் இவரால் செய்ய முடியுமா இவரால முடியாது இவர் சும்மா பொய் வாக்குறுதி கொடுக்குறாரு இதே பிஜேபி தான் எங்களையும் சொல்லிச்சு இன்னைக்கு சொல்ல முடியுதா இன்னைக்கு நாங்கள் எங்களை மாதிரி மஹல்லா கிளினிக் இந்தியாவில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்னுடைய ஒய்ஃப் பிள்ளைங்க வந்து பார்த்துட்டு போகுது தமிழ்நாட்டு முதலமைச்சர் போய் டெல்லியில் பார்த்துட்டு வர எல்லா முதலமைச்சரும் பார்க்கறாரு எல்லா மாநிலத்துல இருந்து வர்றாங்க பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் உள்ள செயலாளர்கள் கூட டெல்லியில் போய் எஜுகேஷன் சிஸ்டம் டெல்லியில் நல்ல பிரமாதமாக இருக்குது உலகத்தரமாக இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு வராங்க அப்போ இதெல்லாம் இதெல்லாம் வந்து எங்களால் முடிஞ்சது தான் செஞ்சுருக்கிறோம் ஆக இன்னைக்கு நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டோமா இல்லையா என்ன எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் இதே இரநூறு யூனிட் மின்சாரத்தை இந்தியா பூரா எல்லாருக்கும் ஏன்னா ஒரு மாநிலத்தில் கொடுக்கும்போது ஏன் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது நாங்கள் பஞ்சாபில் முந்நூறு யூனிட் கொடுக்குறோம் டெல்லியில் இரநூறு டெல்லியிலேயே இரநூறு கொடுக்குறோம் டெல்லி பஞ்சாபில் முந்நூறு கொடுக்குறோம் எஜுகேஷன் ஸ்கூல்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறோம் தனியார் பள்ளிகளில் இருந்த கிட்டத்தட்ட மூணு லட்சம் பிள்ளைகள் பள்ளிகள் வந்து இன்னைக்கு அரசு பள்ளிகளில் வந்து சேர்ந்துருக்கிறாங்க அப்போ அரசு பள்ளிகள் தனியார் பள்ளி கூடங்களை விட சிறப்பாக இருக்கு இருக்கிறதுனால தான் இப்போ இந்த காட்டுது அதை தான் அவர் சொல்கிறார் இந்தியா பூரா நாங்கள் வந்து தரமான பள்ளிகளை உருவாக்கவும்ங்கிறாரு நல்ல விஷயம் தானே முயற்சி தானே பண்ணவுன்னு அவர் சொல்லிட்டா முடிஞ்சாலும் எத்தனை ஒரு பர்சன்டேஜில் பண்ணால் கூட இந்தியாவுக்கு வெற்றி தானே ஆக அதுக்கான ஒரு முயற்சி அதுமாதிரி மருத்துவம் எல்லாரும் கொடுக்கணுங்கிறாரு அது மாதிரி சைனாவுடைய பிரச்சனை வந்து சைனா வந்து இந்தியாவில் ஆக்கிரமி பண்ணியிருக்கு இது வரைக்கும் மோடி வாய் திறக்கறதே கிடையாது என்னடா நம்ம இடத்த அவன் அடிச்சுட்டு போகிறானே இன்னமும் இவர் தான் இந்தியாவுக்கு பாதுகாப்பு உலக அரங்களை இந்தியாவை இவர் தான் காப்பாற்றுறாரு இவரை விட்டால் இவரை நாதியே கிடையாது இப்படிலாம் பேசிகிட்டு இருந்திய என்ன சைனாவுடைய இட இட சைனாக்காரன் உள்ளே போந்துட்டான் அருணாச்சல பிரதேசம் அதெல்லாம் இதையெல்லாம் நாங்கள் மீட்கணுங்கிறாரு மீட்கணும்னு சொல்கிறது தப்பா நம்ம நாட்டை நம்ம இட பகுதியை நிலப்பரப்ப சைனாக்காரன் பிடுங்கிட்டு போயிருக்கிறான் அதை கேட்க இந்த பிஜேபிக்கும் மோடிக்கும் இவ்வளோ தகுதி இல்லை கேட்கலை விட்டுட்டாங்க அதை கேட்க கேட்பேன்னு சொல்கிறதுக்கு அந்த முடியாத விஷயமானு கேட்குறேன் நம்ம இடத்த திருப்பி கேட்கறது முடியாத விஷயமா கொடுக்கல நம்ம எடுத்துக்கிட்டோம்